திருச்சி எஸ்ஆர்எம் மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தினுடைய குழந்தை மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் முத்துக்குமார் அவர்கள் சேலம் அயோத்தியா பட்டினம் ஜருகுமலை அடிவாரத்தில் உள்ள வாழும் ஞானி ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் மூலம் ஞான விளக்கம் பெற்றவர். இவர் ஸ்ரீ பகவத்தையாவின் முதன்மையான நூலான கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு என்ற நூலினை ஆராய்ந்து அதனை அனைவருக்கும் கொண்டு செல்லும் வண்ணம் தனது சொல்வழக்கில் பதிவு செய்துள்ளார். ஐயாவின் கருத்துக்களை அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பதில் ஆர்வமிக்கவர். இனி டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையை தொடர்ந்து கேட்போமாக. நண்பர்களே வணக்கம். நம்மளுடைய எல்லா அனுபவத்துக்கும் ஆயுள் வந்து அறநொடிதான் நம்ம பார்த்தோம். அதே சமயத்தில் நமக்கு ஏற்படுற அனுபவத்தையும் சரி, அந்த அனுபவத்தினால ஏற்படுற ஒரு துன்பமான இன்னொரு நிகழ்வையும் சரி, ரெண்டையுமே நம்ம அடிக்கடி அடி மனசுக்குள்ளார நம்ம செலுத்துறதுனால அது ஒரு தொடர் அனுபவம் மாதிரி நமக்கு அது வெளிப்பட்டு தொடர்ச்சியாக ஒரு மனத்தோழ இருக்குன்னு பார்த்தோம். இப்போ நம்ம அடி மனசை இன்னைக்கு கொஞ்சம் டீப்பாக பேச போகிறோன்னு சொன்னோம். நம்ம அடி மன நம்ம மனசை சாதாரணமாக ரெண்டாக வச்சு புரிஞ்சுக்கலாம். அதாவது வெளி மனம் அப்புறம் அடி மனம்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுடைய அனுபவத்துக்கெல்லாம் காரணம் வந்து நம்முடைய அடிமனம்தான். அதுதான் நம்மளுடைய இயல்புன்னு சொல்கிறோம். நம்முடைய இயல்புக்கு ஏற்ப அனுபவம் தான் நமக்கு எப்பவுமே ஏற்படுது. இப்படி ஏற்பட்ட அனுபவம் அடிமனத்திலிருந்து வெளிப்பட்டால் கூட அதை நம்ம அனுபவமாக உணர்றது வந்து நம்முடைய வெளிமனம் தான் உணருது. இது வந்து கான்சியஸ் மைண்ட் இல்லைன்னா உணர்மனம்னு சொல்கிறோம். ஆனால் அடிமனம் அப்படிங்கிறது வந்து சப்கான்சியஸ் மைண்டு, அதை நம்மளால் உணர முடியாது. நம்ம கைவசம் இருக்கிறது இந்த கான்சியஸ் மைண்டு தான். சப்கான்சியஸ் மைண்டுங்கிறது நம்ம கைவசம் இல்லாதது. நம்ம வெளிமனத்தை வச்சு எல்லா அறிவுபூர்வமான முடிவையெல்லாம் எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த முடிவுகளுக்கெல்லாம் நம்மளோட அடிமனம் வந்து கட்டுப்பட்டதா அப்படின்னு பார்த்தோம்னா அது கிடையாது. நம்ம எப்பவும் அன்போடு இருக்கணும், யாருக்கிட்டையும் கோபப்படக்கூடாதுன்னு அறிவுபூர்வமாக நம்ம முடிவு எடுத்துருக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் நம்மையும் அறியாமலேயே நமக்கு கோபம் வந்துடும். கோபம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நமக்கு கோபம் வந்துடுச்சேன்னு சொல்லிட்டு. நம்மளுடைய இயல்புப்படி நம்ம அப்படி கோபம் வருது அப்படின்னு நினச்சிட்டா கூட நம்ம 24 மணி நேரம் அப்படி கோபத்தோடய இருந்துகிட்டு இருக்கோம் அப்படியும் இருக்கிறது இல்லை. ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம அடி மனசில் நமக்கு கோபம் வந்துடுது. இது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம நெருப்பை வந்து கையால் தொடுறோம், நெருப்பு நம்ம கையை சுட்டுடுது. இப்போ கைக்கும் நெருப்புக்கும் உள்ள நேரடியான தொடர்பை வந்து நம்ம நல்லா அறிஞ்சிக்க முடியுது. அதே போல் ஒரு சூழ்நிலையில் நம்ம கோபப்படுறோம் அப்படின்னா நம்ம அடி மனசு வந்து அந்த சூழ்நிலையோடு தொடர்பு கொண்டிருக்கு அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தமாக எடுத்துக்கணும். நம்ம அடி மனசால் சூழ்நிலையோட நேரடியாக தொடர்பு கொள்ளவே முடியாது. அதே போல் எந்த சூழ்நிலையும் நம்ம அடி மனசை நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாது அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் எதுக்கும் ஒரு தொடர்பு இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு அனுபவம் ஏற்படுங்கிறதையும் பார்த்தோம். இப்போ எப்படி இந்த தொடர்பு ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா, நம்முடைய வெளிமனமாக செயல்படுத்தி பார்த்தீங்களா, கான்சியஸ் மைண்ட், அதாவது நம்மளுடைய அறிவு தான் அங்கிருந்து செயல்படுற நம்முடைய அறிவு தான் இதுக்கு பாலமாக இருந்து இதுக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்குது. அப்படி நமக்கு ஏற்பட்ட சூழ்நிலையை வந்து
நம்முடைய வெளி மனசு எப்படி எடுத்து புரிஞ்சுக்குதோ அப்படித்தான் நம்ம அடி மனசுக்கு அது போய் ஒரு அனுபவமா அது வெளிப்படுதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதை நம்ம நாளைக்கு ஒரு வேடிக்கையான ஒரு கதை மூலம் இன்னும் கொஞ்சம் நல்லா சுலபமா புரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம அடிமனம் எப்படி செயல்படுறதுங்கிற ஒரு கதை மூலம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அந்த கதை தான், அதாவது ஒரு கப்பலில் ஒரு பயணி வந்து பயணம் செஞ்சதை பற்றி ஒரு கதை. அந்த கடல் பயணத்தும் போது அந்த கப்பல் போய் ஒரு துறைமுகத்தில் போய் நிற்கிது. ஒரு நாட்டில் மொழி தெரியாத அந்த நாட்டுக்குள்ளார யாரும் இறங்கி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிற அந்த மாலுமி சொல்லி கேப்டன் சொல்லிடுறாரு. இருந்தாலும் ஒரு பயணி வந்து ஆர்வக்கோளாறில் அந்த நாட்டுக்குள்ளே நுழைஞ்சிடுறாரு. அப்போ அவர் நடந்து போகிறப்ப ஒரு அரண்மனை மாதிரி நல்ல ஒரு பில்டிங் தெரியுது. உடனே அங்கே உள்ளுக்குள்ளே போகும்போது அந்த வாயிலில் நின்றுட்டு இருந்த காவலர் வந்து அவரை வந்து வணங்கி வரவேற்று உள்ளே அனுப்பிச்சி வைக்கிறாரு. உள்ளே போனோன்னே ஒரு அதிகாரி இவரை வரவேற்று அங்குள்ள பணிப்பெண்கள்லாம் கூப்பிடுறாங்க. அந்த பணிப்பெண்கள்கிட்ட இது ஒரு யாரோ அவங்க மொழியில் ஏதோ சொல்கிறாரு. உன்ன அந்த பணிப்பெண்கள் ரொம்ப அருமையாக உபசரிக்கிறது தெரியுது. மொழி தெரியலனா கூட உபசரிக்கிறது எல்லாம் தெரியுது. அந்த பணிப்பெண்கள் வந்து இவரை விருந்தினர் எல்லாத்தையும் கூட்டி போய் அவருக்கு வேண்டிய உணவுகள் எல்லாம் கொடுக்குறாங்க. வேறு எதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறத இவர் வந்து நம்ம மொழி புரியலன்னா கூட தலையை ஆட்டி இல்லை போதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே கொஞ்ச நேரம் கழித்து பணிப்பெண்கள் வந்து அவரை வணங்கிக்கிட்டு ஒரு நல்ல அருமையாக வேலைப்பாடு செஞ்ச ஒரு கண்ணாடி தட்டை வந்து அவர்கிட்ட ஒரு பரிசாட்டம் கொடுக்குறாங்க. இவர் பார்க்குறாரு, சரி நம்ம ஊருக்கு இந்த கண்ணாடி தட்டை எடுத்துகிட்டு போது ரொம்ப சிரமமாக இருக்கும்னு சொல்லிட்டு இது வேண்டாம் வேண்டான்னு சொல்லி அவங்க கொடுக்க கொடுக்க இவர் மறுக்கிறாரு. அந்த பணிப்பெண்கள் சரின்னு சொல்லிட்டு அவரை வந்து மீண்டும் அந்த முன்னாடி வரவேற்பு அறையிலிருந்து அந்த அதிகாரத்தில் கூட்டிகிட்டு போகிறாங்க. இவர் அந்த அதிகாரியும் வந்து இவர்கிட்ட ஏதோ பேச பார்க்குறாரு. இவருக்கு என்ன ஏதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒன்றும் புரியலன்னு அவர் அங்கிருந்து ஒரு காவலர்கிட்ட சொல்லி அவரை வெளியில் போய் மற்ற இடத்தெல்லாம் சுற்றி காட்டுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இவருக்கு புரியுது. உடனே அவர் வந்து அந்த பயணியை வேறொரு அரண்மனைக்கு கூட்டி போகிறதுக்கு வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போன பிறகு அது ஒரு இதில் அவரை உட்கார வச்சு ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு குதிரை மேலே வரி குதிரை மேலே ஏற்றி உட்கார வச்சு அப்படியே நகரம் எல்லாம் சுற்றி காட்டுற மாதிரி அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக அவர் சவார் செஞ்சுட்டு போயிட்டுருக்கார். வழியில் வரவங்க போகிறவங்க எல்லாரும் ஆர்வமாக பார்க்குறதுக்கு இவர் அவங்களை கையை காட்டி காட்டி மகிழ்ச்சியை இது பண்ணிக்கிறார். அந்த கூட்டத்தில் இவருக்கு தெரிஞ்ச ஒரு பயணி அந்த நாட்டில் எடுக்க விடுறாரு. அவர் இவரை பார்த்து என்னடா இவர் இப்படி போயிட்டுருக்காருன்னு சொல்லிக்கிட்டு பார்க்குறாரு. இவர் தன்னோட மகிழ்ச்சியை அவருக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு கையை காட்டுறாரு. அவர் இவரை ஒதுக்கிட்டு போகிறாரு. இவர் நினச்சிக்கிறாரு, சரி அந்த நபருக்கு வந்து நமக்கு இவ்வளோ தூரம் மரியாதை கிடைக்கிறது வந்து அவனுக்கு புரிக்கல, அதனால தான் நம்மளை ஒதுக்கிட்டு போகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிறாரு. இந்த கதையில் என்ன வேடிக்கை அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். அதாவது நடந்த நிகழ்ச்சி எல்லாமே பயணியோட கண்ணோட்டத்தில் நடந்ததாகும், ஆனால் உண்மையில அங்கே நடந்தது வேற. உண்மையில நடந்தது என்னன்னா, பயணி முதல்ல வந்து அரண்மனை நினைச்சு நுழைஞ்சது வந்து ஒரு ஹோட்டல் உணவு விடுதி. அது சாப்பிட்ட பிறகு அங்கே கட்டணம் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து அந்த தட்டில் பில்லை கொடுத்துருக்காங்க. இவர் வந்து அதை செலுத்த மறுத்ததுனால அவரை நீதிமன்றத்துக்கு கூட்டிகிட்டு போனப்ப, சரி அவங்க இன்னும் எங்கேயோ புது அரண்மனைக்கு தான் நம்மளை மரியாதையாக கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. நீதிமன்றத்தில் அவருக்கு தண்டனையாக வரி குதிரை மேலே ஏற்றி அவரை தெரு தெருவாக கூட்டிகிட்டு போகிறத இவர் வந்து அவங்க அவமானமாக எதை பண்ணணும்னு நினச்சாங்களோ, இவர் அந்த நாட்டிலலாம் திருடங்களை தான் அதே மாதிரி வரி குதிரை ஏற்றிட்டு போவாங்க. ஆனால் இவர் வந்து தன்னை அதை மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கிறாரு. இங்கே நம்மளோட அடிமனம் வந்து எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வெளி மனசான அறிவு ஒரு சூழ்நிலையை எப்படி எடுத்துக்குதோ அதுக்கு ஏற்றபடி தான் நம்மளுடைய அடிமனம் செயல்படுது. பயணி வந்து தனக்கு நடந்த அத்தனை நிகழ்ச்சியும் த
தனக்கு பிடித்தமான நிகழ்வா புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால அவரோட அடிமனை வந்து கடைசி வரைக்கும் அவருக்கு மகிழ்ச்சியை தான் கொடுத்துருக்குது. இதே பயணி இன்னொரு சமயத்தில் வேறொரு நாட்டுக்கு போகிறாரு. அந்த நாட்டிலையும் இதே மாதிரி ஒரு அரண்மனையில் வரவேற்கப்படுறாரு. ஆனால் இவர் வந்து அது ஹோட்டலாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. எங்கே சாப்பாடு பாடு கொடுத்துட்டு பழையபடி நம்மளை கட்டணம் கேட்ட சொல்லி நம்மளை அவமாரியை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை இது பண்ணுறதுக்கு அங்கே பயந்து இது பண்ணுறாரு. உள்ள நுழையறதுக்கு எங்கே தண்டிடிச்சிடுவாங்களோன்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. அதனால இந்த பயணி வந்து உண்மையாக அது அரண்மனையில் அவங்க வரவேற்கத்தான் அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த சுற்றுலா குழுவினர். ஆனால் அவர் உள்ள நுழையறதுக்கே பயந்து போயிடாரு. அதனால் நம்மளுடைய அறிவு வந்து ஒரு சூழ்நிலையை எப்படி எடுத்துக்குதோ, ஒரு சூழ்நிலையை எப்படி புரிஞ்சுக்குதோ, அப்படி தான் அது அடிமனத்துக்கு அது ஃபீட் பண்ணுது. நம்முடைய ஃபீடிங்க்கு ஏற்பட்ட அனுபவம் தான் நம்முடைய இயல்புப்படி நம்ம அடிமனத்திலேருந்து வெளியில் இன்பமாகவும் துன்பமாகவும் நமக்கு ஒரு அனுபவமாக ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம இதில் நல்லா புரிஞ்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.